அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியில் வாழ்த்துகிறேன் கருத்து உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரத்தில் திருச்சபைகளில் முக்கியமான பிரம்முகர்கள் மறித்து போகிற வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மலர் உலையெல்லாம் வந்திருக்கும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சபையினுடைய பல்வேறு கமிட்டிகள் சார்பாக ஆண்கள் சங்கம் பெண்கள் சங்கம் வாலிபர் சங்கம் இன்னும் பல விதமான சங்கங்கள்லாம் இருக்கும் அவங்களாம் பெரிய பெரிய மலர் ம கொண்டு வருவாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது மறித்து போனவருக்கு ஒரு பெரிய மரியாதையை செலுத்துவது உணர முடியும் சில நேரங்கள் அது உண்மையாகத்தான் நடக்கிறது உண்மையிலேயே அந்த பிரமுகர்கள் அந்த சபையினரால் ரொம்பவும் வாழ்ந்த காலத்தில் பாராட்டப்பட்டிருப்பாங்க அவர்களுடைய சேவைகளை எல்லாம் ரொம்ப பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் அவருடைய மரணத்தில் அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணதாக ஃபீல் பண்ணி பெரிய மலர்வழையும் வைத்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த மரித்து போன நபரை விமர்சித்து கொண்டு தான் இருந்திருப்பாங்க அவர் கமிட்டியில் இருந்திருப்பார் எதை சொன்னாலும் எதிர்த்துருப்பாங்க நல்லது சொன்னாலும் எதிர்ப்பாங்க கெட்டது செய்தாலும் எதிர்ப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா காலம் முழுவதுமே நல்லதே செய்யாமல் தான் இருந்திருப்பாங்க அதனால் வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு பாராட்டுதல் கிடைத்திருக்காது ஆனால் மறித்து விட்டால் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு பெரிய மலர் விலை கிடைக்கும் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நாம் மறித்து போன பிறகு ஒருவருக்கு பெரிய மலர் விலையத்தை வைக்கலாம் இல்லைடா பெரிய மாலை வாங்கி கொண்டு போடலாம் அவர் அதை பார்க்கவே முடியாது தனக்கு செய்யப்பட்ட மரியாதை அவர் அறியவே முடியாது அப்போது மறித்த பிறகு அவருக்கு என்ன மரியாதை செய்யப்படுகிறது என்பதை உலகத்தார் பார்ப்பாங்க நாம் வந்து நம்முடைய மனம் உறுத்தாமல் இருக்கிறதுக்காக இதை ஒன்று செய்யலாம் ஆனால் ஒருவரை உண்மையிலேயே நாம் மதிக்க விரும்பினால் ஒருவரை உண்மையிலேயே அவருடைய சேவைகளை நாம் பாராட்ட விரும்பினால் அவர் வாழ்வதை நாம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக எண்ணினால் அவர் வாழுகின்ற காலத்தில் அவருடைய அவருக்கு மனமகிழும்படியான ஒரு காரியத்தை செய்யணும் மறித்த பிறகு ஒரு பெரிய மலர் வளையத்தோடு வருவது அவசியம்தான் ஆனால் வாழுகிற பொழுது ஒரு மலர் கொத்தையாவது கொடுத்தோமா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் தான் வாழ்கிறது நல்லது என்று சிலர் பார்க்கிறார்கள் தான் செயல்படுவதில் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது என்று மற்றவர்கள் பார்க்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மற்றவர்கள் விரும்பப்படுகிறது என்று எண்ணுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் வாழ்நாள் முழுவதும் சிலர் எதிர்க்கப்படுகிறார்கள் அற்பமாக எண்ணப்படுகிறார்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அவர் மறித்த பிறகோ அவர்கள் மரியாதை செலுத்தப்படுகிறது அந்த மரியாதை வீண் மரியாதை எனவே வாழுகின்ற காலத்தில் நாம் மறைத்த பிறகு மலர்வளை கொடுப்பதற்கு போலாக வாழுகிற பொழுதே ஒரு சிறிய பாராட்டு ஒரு சிறிய அன்பின் வார்த்தை சிறிய விச விசாரிப்பு எப்படி இருக்கிறீங்க என்ன செய்து உடல்நிலை எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னா அதைத்தான் அவர் உணர முடியும் அதுதான் அவருக்கு தேவை எனவே வாழ்கிற காலத்தில் பல நேரங்களில் நாம் இதை மறந்து விடுகிறோம் சிலருக்கு நாம் வந்து இனி எதிர்காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை வரும் என்று அறியாமல் இருக்கிறோம் அவர் என்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பேன்னு எண்ணுகிறோம் எனவே இன்றைக்கு அவருக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டி இருக்கிறதா என்பதை எண்ணால் போகிறோம் எனவே விசாரிக்க வேண்டியவர்களை இன்றைக்கே விசாரிப்போம் பார்க்க வேண்டியவர்களை இன்றைக்கே பார்ப்போம் அன்பு காட்ட வேண்டியவர்களை இன்றைக்கே அன்பு காட்டுவோம் மரியாதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு இன்றைக்கியோ மரியாதை கொடுப்போம் யாராக ஒரு சிறு உதவி செய்ய வேண்டியிருக்கிறதா இன்றைக்கே செய்வோம் யாராக ஒரு நல்லதை செய்திருக்கிறாள்னு நம்புகிறோமா அவருக்கு என்றைக்கோ ஒரு நாள் பாராட்டு விழா நடத்துகிறதை விட இன்றைக்கே அவரை பார்த்து ஒரு வார்த்தையை நல்லதாக சொல்வோம் அதன் மூலமாக அவர் தான் வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது தான் வாழ்கிற வாழ்க்கை விரும்பப்படுகிறது தான் வாழ்கிற வாழ்க்கையினாலும் பலருக்கு பிரயோஜனம் இருக்கிறது உணர்ந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு வாழ்வார் சந்தோஷமோட வாழ்வார் எனவே வாழ்கிற காலத்தில் மலர்கொத்தை கொடுக்க பழகுவோம் மறித்த பிறகு மலர்வழையும் வைக்கிறதை விட இதுதான் மேன்மையானது இன்றைக்கு நாம் நம் மத்தியிலே வாழ்கிற அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறோமா ஒரு நாள் அவளை இழந்து விடுகிற பொழுது மிஸ் பண்ணிவிட்டதாக ஃபீல் பண்ணுவோம் இன்றைக்கு அவர் வாழ்கிற பொழுது அவர் வாழ்கிற வாழ்க்கையை நாம் உணர்வோம் அது நல்லது என்று உணர்வோம் ஒரு பாராட்டு ஒரு அன்பின் வார்த்தை ஒரு வாழ்த்து இவளை சொல்வதற்கு முந்திக்கொள்வோம் அதுதான் ஆசீர்வாதமானது மலர் வளையங்களை விட மலர் கொத்து தான் மகிமையானது அந்த நற்காரிகளை செய்வதற்கு தேவன் தாமே நமக்கு விசேஷமான கிருவைகளை கொடுப்பார்கள் சாம்சன் பால் எழுதிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் கிருபையால் பை யுவர் தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் பிரதிக்கு இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு தொடர்பு முகவரி நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி ஜீவன அட் ஜிமெயில் மற்றும் எங்களுடைய ஜீவன ோடைய வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்